வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் மீண்டும் முழுவதும் அறிவிக்கப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்பு ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு, இந்தியா முழுவதும் பார்க்கும்போது எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தாலும் மறக்காம ஸ்கிப்பிடுவோம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது முழு ஒடுங்கு பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனுக்கு பிடிங்க, சப்ஸ் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை கிளப்பிங்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியா முழுவதும் பார்க்கும்போது பல மாநிலங்களை தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே வருவதன் காரணமாக தற்போது கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட போறதா முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது முகக்கவசம் அணிய வேண்டும் கட்டாயம் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழகத்தில் மீண்டும் முழு ஒடுங்கு அறிவிக்கப்படுமா அப்படின்னா சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் மீண்டும் முழு ஒடுங்கு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வந்து கொரோனா பாதிப்பு கணிசமாக தான் உயர்ந்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் முழு ஒடுங்கு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. தமிழகத்தில் மீண்டும் முழு ஒடுங்கு பிறப்பிக்க வாய்ப்பு இல்லை, இதுபோன்று வரும் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தற்போது நிலவரப்படி முழு ஒடுங்கு அறிவிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதே போன்று முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளி மக்கள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அடுத்தபடியாக இப்போது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வந்தாலும் தமிழகத்தில் சென்னையில் ஒரு சில இடங்களில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே வருவதாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது ரீசெண்டாக சென்னை ஐஐடியில் அதாவது சென்னை ஐஐடி கல்லூரியில் தற்போது 79 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதாக முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி அவங்கள வந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அனைத்து மக்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டால் மட்டுமே இறப்பு விகிதம் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னா குறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னா தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதனால் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத நபர்கள் போட்டுக்கோங்க, மே மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து கொரோனா பாதிப்பு அதிகரிக்கப்படுமா கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது கொரோனா பாதிப்பு அதிகரிக்கப்பட்டால் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, முழு ஒடுங்கு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்போது நிலவரப்படி கொரோனா பாதிப்பு கணிசமாக தான் உயர்ந்து கொண்டே வருவதன் காரணமாக முழு ஒடுங்கு அறிவிக்கப்பட மாட்டாது. நன்றி, வணக்கம்.